இன்னும் சற்று நேரத்தில் தொடங்க இருக்கிறது அஇஅதிமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டம். அதற்காக முன்னாள் அமைச்சர்கள், கட்சியினுடைய மூத்த நிர்வாகிகள், மாவட்ட செயலாளர்கள் கட்சியின் தலைமை அலுவலகத்திற்கு வந்திருக்கிறார்கள். நம்மோடு தொலைபேசி வாயிலாக இணைந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் திரு பிரியன். திரு பிரியன், மிக முக்கியமான நேரத்தில் கூடுகிறது அதிமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டம், உங்களுடைய பார்வை. இந்த கூட்டம் ஏற்கனவே அமித்ஷா வருகைக்கு முன்னாடி தான் ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க. அப்புறம் 13ஆம் தேதிக்கு எடப்பாடி அவர்களுக்கு உடல்நிலை சரியிருந்து 13 தேதிக்கு தள்ளி வச்சிருந்தாங்க. நடுவில் அமித்ஷா வந்துட்டு போயிருக்காரு. அதுக்கப்புறம் நிறைய டெவலப்மெண்ட்டை நம்ம பார்த்துட்டு இருக்கோம். நம்ம கடைசியாக டெல்லியில் அமித்ஷாவை எடப்பாடி மற்றும் அதிமுக குழுவினர் சந்தித்த போது அண்ணாமலையும் அந்த கூட்டத்தில் இருந்தார். ஆல்மோஸ்ட் அந்த கூட்டணி அங்கே ஃபைனலைஸ் ஆகி இடங்கள் மற்றும் தொகுதிகளோட பெயர்கள் மட்டுமே முடிவு பண்ணாத இருந்தது. சென்னைக்கு வரும்போது முடிவு பண்ணிக்கலாம்னு அமித்ஷா சொல்லியிருந்தாரு. இப்போ சென்னையில் அந்த விஷயத்தை ஃபைனலைஸ் பண்ண முடியல, அமித்ஷா திரும்பி போயிட்டார். இப்போ இந்த விஷயத்தில் அண்ணாமலை அவங்களுக்கு பாஜக தரப்பில் ஒரு சின்ன வருத்தம் இருக்குது அவங்களுக்கு. ஆக்சுவலாக அதாவது இந்த விஷயங்களை நம்பர்ஸையும் ஃபைனலைஸ் பண்ண முடியல, தொகுதியும் ஃபைனலைஸ் பண்ண முடியலன்னு வருத்தம் இருக்குது. தென்சென்னை வேலூர் போன்ற விஷயங்களை கேட்கறதுலையும் அதிமுகவுக்கு ஒரு வருத்தம் இருக்குது. அதனால் அந்த வருத்தத்தை அண்ணாமலை பிரதிபலிக்கிற மாதிரியான சில விஷயங்களை வேறு விதமாக வெளியில் சொல்லியிருக்காருன்னு நினைக்கிறேன். அவர் ஊழலை எதிர்த்து போராடுவது போன்ற விஷயங்களை சொல்றது மூலமாக முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவை குறிப்பிட்டு பேசியது நிச்சயமாக அதிமுக வீரர்கள் ரொம்ப கடும் கோபம் அடைய வைத்திருக்கிறதுன்னு பாக்குறோம். நம்ம வார்த்தை மோதல்கள் மீண்டும் இப்படி அமித்ஷா சந்திப்புக்கு முன்னாடி இருந்தோ அந்த மாதிரியான ஒரு விஷயம் நடந்து இருக்கிறத பாக்குறோம். ஆனால் இதெல்லாமே இந்த கூட்டணியை முடிக்கிற ஒரு விஷயமா நான் பாக்கல. ஏன்னா தமிழ்நாடு அரசியல் இதோட மோசமான மோதல் எல்லாம் சந்திச்சிருக்கு. வைகோவுக்கும் திமுகவுக்கும் நடந்த மோதல்கள், பர்சனலாவே வைகோ எவ்வளவு பேசியிருக்கார், அதுக்கப்புறம் கூட்டணி சேர்ந்தார், காங்கிரஸோட கூட நடப்புன்னு சொன்ன கலைஞர் அவர்கள் காங்கிரஸோட சேர்ந்தாரு, இந்த மாதிரி பல விஷயங்கள். பாமக எவ்வளவு கடுமையான எதிர்ப்பு, அதிமுக எதிர்ப்பு, அவர் 2019 அதிமுக பாமக சேர்ந்தாங்க. ஸோ இது தங்கள் தலைவியை விமர்சித்ததால் ஒரு எதிர்வினை அதிமுக ஆற்றுறாங்க. இதுவே இறுதி முடிவாக இருக்காரு. இன்னைக்கு நடக்கிற மாவட்ட செயலாளர் கூட்டத்தில் கண்டிப்பாக ஒரு விஷயங்கள் சொல்லப்படும். அதிமுக தான் கூட்டணிக்கு தலைமை, மோடி தான் மீண்டும் பிரதமராக வர வேண்டும் என்பது அதிமுக விருப்பம் போன்ற விஷயங்கள்லாம் அந்த விஷயத்தை அவர்கள் தொடர்ந்து சொல்லிக்கிட்டே தான் இருக்காங்க. ஆனா நேற்றைக்குமே கூட ஒரு சிக்னலா ஜெயக்குமார் சொன்னது என்ன அப்படின்னா, இதே நிலை நீடித்தால் கூட்டணியை மறுபரிசீலனை செய்ய வேண்டியிருக்கும்னு சொன்னாங்க. இப்போ கூட்டத்துக்கு போகக்கூடிய முன்னாள் அமைச்சர்கள் கே.பி. முனுசாமி உள்ளிட்டோரும் அதையத்தான் சொல்றாங்க. கூட்டணி முடிவுல முக்கியமான முடிவு வெளியாகும் அப்படின்னு சொல்றாங்க. இல்ல, முக்கியமான முடிவுகளை வெளியிட மாட்டாங்க. அது எடப்பாடி அவர்கள் சொன்னாதான் நம்ம இதை எடுத்துக்க முடியும். எடப்பாடி அவர்கள் இன்னைக்கு தேதி வரையும் இந்த நிமிஷம் வரையும் ஒரு பாஜக கூட்டணி விட்டு விலகி வர மாதிரி ஐடியா இல்ல. பாஜக கூட்டணி விட்டு விலகி அவருடைய நிலைமை ரொம்ப தனித்து விடப்படுவார் அரசியல் என்பதுதான் உண்மையான விஷயம். அதனால எடப்பாடி இன்னைக்கு வெளியில ஓப்பனா சொல்றாரோ அன்னைக்குதான் நம்ம அதை எடுத்துக்க முடியும். ஏன்னா இன்னைக்கு இருக்கிற நிலையில பாஜகவுக்கும் சரி எடப்பாடியோட தரப்புக்கும் சரி சில கருத்து வேறுபாடுகள் இருக்கின்றன. ஓபிஎஸ் சேர்க்கிறதா வேண்டாமா, டிடிவியை சேர்க்கிறதா வேண்டாமா, எந்தெந்த தொகுதியை கொடுக்கறது, எவ்வளவு நம்பர்ஸ் கொடுக்கறது போன்ற விஷயங்கள கருத்து வேறுபாடுகள் இருக்கு. அதுக்கு நடுவில் இந்த சின்ன பிரச்சனை, இந்த பிரச்சனைகள் போயிட்டு இருக்கு. இந்த அண்ணாமலையோட பேட்டி போன்ற விஷயங்கள் போயிருந்துக்கே தவிர ஓவராலா பிராடா பாத்தீங்கன்னா அவங்க ரெண்டு பேரும் கூட்டணி சேர்றதுக்கு உறுதியாக தான் இருக்காங்க. அதுல எந்த விதமான மாற்றமும் நான் பார்க்கல. ஏன்னா அவர்கள் மேடு பாரிச்சிருந்து அவங்க இன்னைக்கு இருக்கிற அரசியல் சூழல்ல திமுக காங்கிரஸ் கூட்டணி பலமா இருக்கும்போது அவர்களுக்கு ஒரு பலமான கூட்டணியை கட்டமைக்க வேண்டும், மோடி பிரதமராக வர வேண்டும் என்று சொல்கிற எல்லா கட்சிகளும் முன்னிலைய வேண்டும் என்பது அமித்ஷாவுடைய கருத்து. அந்த அடிப்படையில் ஓபிஎஸ்ஓ, தினகரனையோ, எடப்பாடியோ எல்லாரையும் ஒன்று சேர்க்க அவங்க பாஜக முயற்சி செய்கிறது. அதுல அவங்க அதுல அந்த ஸ்டாண்ட்ல அவங்க மாற மாட்டாங்க. அதனால கடைசியில இறுதி கட்டமா இன்னைக்கு நடக்கிற மாவட்ட செயலாளர் கூட்டத்துல மோடி மீண்டும் பிரதமராக வர வேண்டும் தான் சொல்லுவாங்க, அதிமுக தான் கூட்டணிக்கு தலைமை இருக்குன்னு சொல்லுவாங்க, நாங்க தான் தொகுதிகளை தீர்மானிப்போம் எல்லாமே சொல்லுவாங்க. ஆனால் இறுதி கட்டத்தில் முடிவெடுக்கும் பொழுது பாஜகவுடைய அழுத்தம் காரணமாக அதிகமான தொகுதிகளும் அவர்கள் கேட்ட தொகுதிகளும் கொடுக்க வேண்டிய கட்டாயத்துக்கு அதிமுக தள்ளப்படும். அது இறுதி நிலையில நடக்கும். இன்னைக்கெல்லாம் எடப்பாடி அவர்கள் வெளியில கூட்டணியை முடிக்கிற மாதிரியான எந்த விஷயம் அவர் பேச மாட்டார் என்பது என்னுடைய கருத்து. மிக நன்றி திரு பிரியன், இணைப்பில் உங்களது கருத்துக்களை பகிர்ந்து கொண்ட மிக்க நன்றி. மாவட்ட